ஆண்டி எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்பா. என்ன, இவர் உன டிரைவராவே மாத்திட்டாரா? இல்ல புஷ்பா, நான் வேணான்னு தான் சொன்னேன். இவர் தான் என்ன டிராப் பண்றேன்னு சொன்னாரு. ஆமா ஆண்டி, சார் வேணான்னு தான் சொன்னாரு. நான் தான், உங்க வீட்டு காபி நல்லா இருக்குமே, சரி போற வேலை அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு போலாம், அப்படியே உங்க எல்லாரும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நம்ம போனா போடுற காஃபி அவ்வளோ நல்லா இருக்கா என்ன? ஆமா ஆண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் யூ செந்தில், கொண்டு வரேன். போனா அப்படியே எனக்கு ஒரு காஃபி சேர்த்து எடுத்துரு. ஓகே, உங்களுக்கு இல்லாததாப்பா, எல்லாருக்கும் சேர்த்தே கொண்டு வரேன். ஓகே போனா. எனக்கு வேண்டாம் போனா, இவங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வா. சரிம்மா. செந்தில், அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது? எப்படி இருக்காரு உங்க ராஜாராம் சார் எல்லாம்? நல்லா இருக்காரு ஆண்டி. புஷ்பா, ராஜாராமோட எல்டர் சனுக்கு கல்யாணம் சொல்லியிருந்தா இல்லையா, அதுல ஏதோ பிரச்சனையா இல்லையா செந்தில்? ஆமா ஆமா அங்கிள். ஓ, என்னங்க சொல்றீங்க, என்ன பிரச்சனை? அது எனக்கு தெரியல புஷ்பா. ஆபீஸ்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ராஜாராம் சார் ஆபீஸ்க்கு ரெண்டு நாளா வரல. செந்தில், அப்படி என்ன பிரச்சனை? அது சூர்யா ஜாதகமும் அந்த பொண்ணோட ஜாதகமும் ஒத்து வரலையா ஆண்டி? அதுல உள்ள குழப்பம்தான். ராஜாராமுக்கு இந்த ஜாதகம் மேலலாம் நம்பிக்கை கிடையாதேப்பா. ஆனா பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது பெரிய நம்பிக்கை போல. ஜாதகம் பொருந்தலன்னு சொன்னப்போ வீட்டுக்கே வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் நிறுத்திக்கலான்னு சொல்லிட்டாரு. சரி, இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காங்க? ஆனா ராஜாராம் சார் தான் அதை விடல. இப்ப எல்லாரும் பேசி முடிச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூ போட்டு பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க ஆண்டி. ஓஹோ, இவ்ளோ குழப்பம் நடந்துகிட்டு இருக்கா? ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்க செந்தில். என்ன ஆண்டி, ஜாதகம் பொருந்தல கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன், ரொம்ப நல்ல விஷயம் சொல்றீங்க. இல்ல இல்ல, பூ போட்டு பார்க்க போறாங்கன்னு சொன்னல, அது நல்ல விஷயம்னு சொன்னேன். ஓஹோ, அதுவா? ஆமா செந்தில், எப்பவுமே ஏதாவது ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா அதை கடவுள்கிட்ட விட்டுடணும். நாம அதை போட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க கூடாது. நீங்க சொன்னா கரெக்டா தான் டீ இருக்கும். தேங்க்யூ. ஆஸ் யூஷுவல் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. உண்மையிலே வர வர உங்க காஃபிக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன். அப்படி ஒண்ணும் எனக்கு தெரியலையே, லைட்டா சக்கரை கூட கம்மியா தான் இருக்கு. ஏங்க, உங்களுக்கு ரசனை இல்ல, போங்க. எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி ஆண்டி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே பா, பாத்து போயிட்டு வா. ஓகே ஆண்டி, வரேங்க. ஏய் போனா, கப்பல்லாம் கொண்டு போய் உள்ள வை. சரிம்மா. என்னங்க இப்ப புரியுதா உங்களை எதுக்காக அங்க வேலைக்கு போக சொன்னேன்னு? கடைசியில உன்ன மாதிரி என்னையே மாத்திட்டே புஷ்வா. என்னங்க, என்ன சொல்ல வரீங்க? நான் கெட்டவன் சொல்ல வரீங்களா? ஐயோ, அம்மா தாயே, நான் அப்படி எல்லாம் சொல்ல வரலமா? உன்னை போய் கெட்டவன் சொல்லுவனா? ஆக்சுவலா உன்ன மாதிரி நல்லவன் யாருமே கிடையாது. உன் கூட பழகி பழகி நானும் நல்லவனாவே மாறிட்டேன். என்ன கிண்டலா? உன்னை போய் கிண்டல் பண்ண முடியுமா? ஆக்சுவலா சொன்னா, உன்ன மாதிரி ஒரு பொம்பளை குடும்பத்துக்கு ஒருத்தி, ஊருக்கு ஒருத்தி இருந்தா போதும். வானத்தை பிச்சுக்கிட்டு மழை கொட்டோ கொட்டுனு கொட்டுனா பாரு. அப்பா ஓடிடுங்க, இல்லன்னா அவளதான் பாத்துக்கோங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன், நான் கிளம்புறேன். அப்பா அப்பா, எஸ்கே. எனக்கு யாரமா போன் பண்ணுவா? அப்படியே பண்ணா கடங்கார தான் கால் பண்ணுவான். அம்மா கிட்ட கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. அப்பா
ஏய் ராஜாராம், குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போறியா? போ போ, பின்னாடியே நானும் வரேன். என்னம்மா இவ்ளோ தீவிரமா என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்லடி, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கார்ல போலாமா இல்ல ஹெலிகாப்டர்ல போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னம்மா சொல்றீங்க, நாமே குலதெய்வ கோயிலுக்கு போகணும்? அந்த ராஜாராம் குடும்பம் பூ போட்டு பார்க்க போகுது இல்ல, அத நிறுத்துறதுக்கு தான். அதையும் தடுக்கணும், அதனால நமக்கு என்ன லாபம்? அத தடுத்தாதாண்டி உன் அக்கா அந்த குடும்பத்துக்கு மருமகளா போவா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாடி, அந்த வீட்டுக்கு மருமகளா போறதுல உனக்கு என்ன வருத்தம்? இவ்ளோ ஷாக் ஆகுற? இல்லம்மா, இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்ளோ நாளா எதிர்பார்க்கலன்னா இப்பையில இருந்து எதிர்பார்த்துக்கோ. நீதான் பொன்னி ஆண்டி பொன்னி ஆண்டின்னு சொல்லுவியே, அவங்க வீட்டுக்கு மருமகளா போனா உனக்கு தானே நல்லது. விட்டுடுவனா? சூப்பர்மா, அப்போ புவன அந்த ராஜாராம் வீட்டு மருமகளாக போறாளா? ஏய் சூப்பர் டி. அவ மட்டும் இல்லடி, நீயும் தான். என்னம்மா அடுத்தடுத்து குண்டு தூக்கி போடுற? நானும்னா என்ன அர்த்தம், என்ன சொல்ல வர? அந்த ராஜாராம்க்கு ரெண்டாவதா இன்னொரு பையன் இருக்கான்ல, அவனை உனக்கும் மூத்த பையனை போனாவுக்கும் உங்க ரெண்டு பேரையும் அந்த வீட்டுக்கு மருமகளுங்களா அனுப்பி வைக்கணும். அந்த வீட்டையே நம்ம குடும்பம் ஆளணும், அதுதான் எனக்கு வேணும். பேச மாட்டியா? நான் அப்படி சொல்லலையே. இல்ல பொண்ணே, நீ சும்மா சொல்ற, இப்பெல்லாம் உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கிறது இல்ல. ஏங்கன்னு கூட கேட்காம இருக்க பாத்தியா? இப்படி எல்லாம் இருக்காது பொண்ணே, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னால இதை தாங்க முடியல பொண்ணே. எனக்கு மட்டும் கஷ்டமா இருக்காதா? இதே மாதிரி தானே என்கிட்ட முகம் கொடுத்து பேசுங்க பேசுங்கன்னு கேட்கும் போதெல்லாம் மூஞ்ச திருப்பிட்டு போனீங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி இருந்ததே இல்லை. இப்போ இந்த மாதிரி பண்ணா நான் என்னத்த சொல்றது? என்ன பொண்ணு இப்படி சொல்ற? வேற என்ன சொல்ல சொல்றீங்க? சரி பொண்ணு, ஏதோ ஒரு கோவத்துல அப்ப நான் அப்படி பேசாம இருந்துட்டேன், அதுக்கு இப்ப நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிரு.
தயவு செஞ்சு பேசாம மட்டும் இருக்காத. சரி சொல்லுங்க, என்ன பேசணும்? அது திடீர்னு என்ன பேசணும் கேட்டா நான் என்ன சொல்றது? வழக்கம் போல நீ என்ன பேசுவோ அதே மாதிரி பேசு. பாத்தீங்களா, உங்களுக்கே என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி விடுங்க, எனக்கு தூக்கம் வருது. பண்ணி பண்ணி இரு இரு. உனக்கு மனசுல என்னெல்லாம் தோணுதோ அத சொல்ல, நான் கேட்டுக்கிறேன். வேண்டாம், நான் மனசுல தோணுனத சொன்னா அப்புறம் பிரச்சனை தான் வரும். அதனால இனிமே நான் எதையுமே பேச போறதில்ல. நீங்களே சொல்லுங்க. ஆனா இப்பெல்லாம் நல்லா குத்தி காட்டி பேச கத்துக்கிட்ட பொண்ணு, எனக்கு தான் அப்படிலாம் பேச வரமாட்டேங்குது. ஆனா எதை மனசுல வச்சுட்டு இப்படிலாம் பேசுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி பொண்ணு, நான் ஒண்ணு கேப்பேன், எனக்காக செய்வியா? உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இது என்ன கேள்வி கேளுங்க. பொன்னே, குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூ போட்டு பார்க்கும்போது நீ இதில் விருப்பம் இல்லாமல் தான் வந்தேன்னு மாணிக்க குடும்பத்துக்கு தெரிய வேணாம். பொன்னே, நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னு உனக்கே புரியும். பூ போட்டு பார்க்கறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சா மாணிக்கத்தோட சம்சாரம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். நீ வழக்கம் போல இயல்பாக இருந்தால் அதுவே போதும். நான் எப்படிங்க இயல்பா இருக்க முடியும்? உங்க நண்பரோட மனசு நோக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இங்க ஒரு பொண்ணோட மனசு சுக்கு நூறா உடைஞ்சு கிடக்குதுங்க. அதை இன்னும் காயப்படுத்திட்டு நாம பூ போட்டு பார்க்க போறது எப்படிங்க நியாயமா இருக்கும்? பொண்ணே, நீ ஒன்னும் யோசிக்க வேணாம். பூ போட்டு பார்க்கும்போது இது நடக்கக்கூடாதுன்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை கட்டாயப்படுத்தவே மாட்டேன். நிஜமா சொல்றீங்களா? ஆமா பொண்ணு, நிஜமா தான் சொல்றேன். ஏன், சாமி உத்தரவு தரலன்னா மாணிக்கமே இதை வேணாம் தான் சொல்லுவான். ஆனால் அதுக்கு முன்னாலேயே இது பிடிக்காத மாதிரி நம்ம இருக்க வேணாம் தான் சொல்றேன். அவங்கள சங்கடப்படுத்துற மாதிரி ஆயிடும். பொண்ணு, நீ யார் மனசும் நோகிற மாதிரி நடக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்காக இது மட்டும் செய்ய. சரி, நீங்க சொல்றதுக்காக நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன். ஆனா குலதெய்வம் கோயில பூ போட்டு பார்த்து சம்மதம் இல்லைன்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரு சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை நடக்க விடவும் மாட்டேன். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொல்றதுக்கு நானும் ஒத்துக்கிறேன். கண்டிப்பா பூ போட்டு பார்க்கும்போது சம்மதம் தான் வரணும் பொண்ணு. கண்டிப்பா சம்மதம் இல்லைன்னு தாங்க வரும். சரி பொண்ணு, உன்னோட கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன். காணுமே
கழுத்துல போடுற நெக்லஸ் செட்டு, ஐயோ ஆறு மொத்தத்தையும் காணுமே. ஐயோ எங்க போயிருக்கோம்? எல்லாத்தையும் இங்க தானே மொத்தமா வச்சேன். ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ பொன்னி 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 பொன்னி, ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. பொன்னி பொன்னி, அம்மா பொன்னி, என்னாச்சுமா? பொன்னி எங்க? பொன்னி ராணியக்கா பக்கம் அப்படியே கிளம்பி போயிட்டா. என்னாச்சுமா, ஏன் பதறீங்க? என்ன என்னாச்சு? எங்க பொன்னி எங்கன்னு சொல்லு. ஐயோ அம்மா என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. அத்தை என்னாச்சு? நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். சாமிக்கு சாத்த வேண்டிய நகையெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்க சொன்னா பொன்னி. நான் போய் பார்த்தா பாதி நகை தான் இருக்கு, மீதி நகைய காணோம். நகைய காணுமா? ஆமா. என்னம்மா சொல்றீங்க? ஐயோ என்னம்மா, நல்லா தேடி பாத்தியா? அங்கதான் இருக்கும், வேற எங்க போயிடும்? ஆமா அத்த, அங்கதான் இருக்கும். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? இல்லப்பா சூர்யா, நான் நல்லா தேடிட்டேன், நகை இல்லப்பா. அங்க நகை இல்லப்பா. சரி சரி பதறாதீங்க, அங்கதான் இருக்கும், வேற எங்க போயிட போகுது? வாங்க வாங்க, போய் தேடி பாப்போம். வாங்க சீக்கிரம் போ. இங்கதான், இதுலதான் வச்சேன், இதுலதான். சந்திர இங்க வா, இந்த ஷெல்ஃப் எல்லாம் திறந்து பாரு. எல்லாம் பாத்துட்டேன். இங்க பாத்தீங்களா? அங்கெல்லாம் பாத்துட்டேன் நானு. கடவுளே எங்க போச்சுன்னு தெரியலையே. வேற ஏதாவது பீரோல வச்சீங்களா? வேற இங்க இங்கதான் வச்சேன். பாதி நகை இருக்கு, பாதி நகை இல்ல. அது எப்படி அத்த காணாம போகும்? அங்க இருக்கிறது அங்கதானே இருக்கும். இங்கதான் வச்சேன். ஆமா, பொன்னி நகையை எப்போதும் இங்கதான் வைக்க சொல்லுமா? ஆமாங்க, இந்த பீரோல தான் வைக்க சொல்லுவா. அம்மா நீங்க இந்த பீரோல தான் வச்சீங்களா? ஞாபகம் இருக்கா? இல்ல வேற ஏதாவது ரூம்ல இருக்க பீரோல வச்சீங்களா? இல்லையே போன, இங்கதான் வச்சேன். பாதி நகை இருக்கிறப்போ பாதி நகையை மட்டும் வேற எங்க நான் வைப்பேன் சொல்லு. குலதெய்வம் கோயிலுக்கு போறோம், சரி சாமிக்கு சாத்துற நகையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வைப்போன்னு பார்த்தா திடீர்னு காணும் போன. இப்படிதான் சூர்யாவோட கல்யாணம் நடக்காதுன்னு ஜோசியர் சொன்னாரு. அதை மீறி பூ போட்டு பார்க்கலாமேன்னு தான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல எப்படி ஆயிடுச்சு? எல்லாமே தப்பாவே நடக்குது. வீட்டுக்குள்ள யார் வந்து நகையை எடுத்தாங்கன்னு தெரியலையே. இப்ப ராஜாராம் வேற வீட்டுல இல்ல, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? அம்மா நீங்க அழாதீங்க, நகை எங்கேயும் போயிருக்காது, இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நம்ம தேடி பாத்துருவோம். ஆமா அத்தை, நகை இங்கதான் எங்கேயாவது இருக்கும், தேடினா கண்டிப்பா கிடைக்கும். வெளியாளுங்க யாராவது உள்ள வந்தாங்களா? நம்ம வீட்டு ஆளுங்களை தவிர இங்க வேற யாரும் வர மாட்டாங்களே. அத்தை எப்போ சாவி யார்கிட்ட இருக்கும்? சாவி பொன்னி கிட்ட தான் இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்காக நகையை சுத்தம் செய்ய சொல்லி நேத்துதான் சாவி என்கிட்ட கொடுத்துச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. சரி அப்ப அம்மா கிட்ட ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம்ல. ஆண்டவா எங்க போச்சுன்னு தெரியல. ஐயோ நாட் ரீச்சபிள்னு வருதே. ஐயோ ஆண்டவா ஆண்டவா, ஐயோ நக போச்சு. Thank you.
எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடா எங்க இருக்கும்? எனக்கு யார் இந்த நகையெல்லாம் எடுத்திருப்பாங்கன்னு தெரியும். யாருனா சொல்லுனா? எல்லாம் அந்த பவித்ரோட வேலைதான். பவித்ராவா? என்னப்பா சொல்ற? அது எப்படிப்பா? ஆமா தாத்தா, அவளேதான். இங்க பாரு, உண்மை என்னன்னு தெரியாம வீணா பவித்ரா மேல பழிய சுமத்தாத, அப்புறம் நான் பொல்லாதவனாயிருவேன். ஏய், அவளை பத்தி சொன்னா நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்க வா, நான் நிரூபிச்சு காட்டுறேன். வா, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். டேய், சொல்றத கேளுற, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. சொன்னேன், நீங்க எல்லாருமே இங்க இருங்க, நான் வரேன். அந்த திருட்டு கழுதுக்கு இருக்கு, வாடா. ஏ பவித்ரா, ஏ பவித்ரா, டேய் நில்றா. டேய் சூர்யா, நில்லுங்கறல்ல. ஏண்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க உட்கார்ந்து ஹாயா சாப்பிட்டு இருக்கியா? ஏய் என்னடா பண்ற? டேய் சந்திரா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல பவித்ரா, நான் பாத்துக்கறேன். டேய், இதுதான் நீ இந்த வீட்ல சாப்பிடுற கடைசி வாய் சாப்பாடா இருக்கும். டேய் சூப்பரா பண்ற சந்திரு. ஏய் சந்திரு, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பவித்ரா, நான் பாத்துக்கறேன். சந்திரு, என்ன சந்திரு இதெல்லாம்? பவித்ரா, ஒண்ணு இல்ல பவித்ரா, நான் பாத்துக்கறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன? இருங்க இருங்க. டேய் ஏய் டேய் சூர்யா, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் சூர்யா, என்ன பண்றீங்க? டேய் டேய் சூர்யா, நீ லிமிட்ட தாண்டி போயிட்டு இருக்கடா. டேய் இத பாரு, இப்ப என்ன சொல்றே?